நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுக விருப்ப மனு பெறும் கால அவகாசம் வருகிற 6ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். உங்களுடைய விவரங்கள். கண்டிப்பாக மார்ஷல், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விருப்ப மனு பெறுவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. 6/3/2024 மாலை 5 மணி வரை விருப்ப மனுக்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகத்தில் விருப்ப மனுக்களை பெற்றவர்கள் வழங்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் 2024க்கான விருப்ப மனு பெறும் கூடிய அந்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான முக்கிய அறிவிப்பினை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முக்கிய அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி 40 நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளுக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட விரும்புகின்ற உடன் பிறப்புகள் தங்களுடைய விருப்ப மனுக்களை தலைமை கழகத்தில் 21/2024 முதல் 1/3/2024 வரை வழங்கலாம் என அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி தற்போது வரை 2100க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விருப்ப மனுக்களை கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அதே போன்று மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள் என தொடர்ந்து அடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் கழகத்தினுடைய விருப்ப மனு பெறும் கூடிய அந்த கால அளவை நீட்டித்து கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்ததன் காரணமாக அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு 6/3/2024 புதன்கிழமை மாலை 5 மணி வரை கால நீட்டிப்பு செய்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் அவர்கள் முக்கிய அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார். கழகத்தினுடைய சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிடக்கூடிய விரும்பக்கூடிய உடன்பிறப்புகள் மேற்கண்ட தேதிக்குள் உரிய கட்டணத்தொகையை செலுத்தி அதற்கான விண்ணப்ப படிவங்களை பெற்று அதில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் தெளிவாக பூர்த்தி செய்து வழங்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மார்ஷல், விருப்ப மனு பெறுவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருப்பது, அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.